2005 மே மாதம் இரவு 10:30 மணி. சாப்பிட உட்கார்ந்திருந்த ராஜனோட தட்டில் ரெண்டு தோசையை வச்சுட்டு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தா பார்வதி. ராஜன் சாப்பிட ஆரம்பித்தாரு. என்னங்க இப்படி மழை பெய்யுது, இந்த நேரத்தில் கண்டிப்பாக போகணுமா? ம், ஆமாம் கண்டிப்பாக போகணும். தடவா விஷயம் கொஞ்சம் சீரியஸ். தனியாகவா போகிறீங்க? இல்லை இல்லை, எஸ்பியாக வராரு, ஒரு பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் ஏறங்க போகுது. அது சரிதான், ஆனால் நீங்கள் எதிர்க்கிறது எல்லாம் பெரிய மனுஷங்க, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை? உங்கள் அண்ணன் சொன்னார் அப்படி கேட்க சொல்லி. ஆமாம், கேட்க மாட்டாங்களா? உங்களுக்காக வேணை கேட்டு இங்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து வம்புக்கண்ணா என்ன தான் பண்ணுறது? அவரோட தங்கச்சி அவர் பக்கத்துலேயே இருக்கணுங்கிற ஆசையில் பண்ணின வேலை அது. எனக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுங்கன்னு நானாக போய் கேட்டேன். ஏன் உங்களுக்கு மட்டும் சொந்த ஊரில் இருக்கணும்னு ஆசை இல்லையா? இப்படி பார்வதி கேட்கும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவினாரு ராஜன். கை கழுவின தட்டை எடுத்துக்கிட்டு கோவமாக கிச்சனுக்குள்ளே போனா பார்வதி. பார்வதி கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அலமாரியில் இருந்த சாமி செல்ஃபில் இருந்து திருநீர் எடுத்து பூசினார். கையில் கொடையையும் டார்ச்சியும் எடுத்துக்கிட்டு வாசல் கதவை திறந்தாரு ராஜன். ஏதோ யோசித்த ராஜன் பார்வதியை திரும்பி பார்த்தாரு. பார்வதி, வாசு நாளைக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னான், ரூபாயை சாமி அலமாரியில் வச்சுருக்கேன், எடுத்துக்க சொல்லு. அவன் முடிச்சு தான் கிடப்பான், மேலே போய் நீங்களே கொடுத்துருங்க. பார்வதி சொன்னதை கண்டுக்கிடாமல் திரும்பினாரு ராஜன். நைட்டு நான் வர்றதுக்கு லேட் ஆகும், கதவை பூட்டிக்க. கதவை சாத்திட்டு கொடையை விரிச்சபடி வீட்டை விட்டு வெளியே வந்தாரு ராஜன். பலமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஊரில் மழை பெய்கிறதே அபூர்வம். அதுவும் இது போல் கோடை மழை எப்பயாவது ஒரு தடவை தான் பெய்யும். அந்த இருட்டில் கொடையை பிடிச்சிட்டு நடந்து போனாரு ராஜன். அப்போ அவருக்கு எதிரில் கொஞ்சம் தூரம் தள்ளி அவருக்காக ஒருத்தர் காத்துக்கிட்டு இருந்தார். அவர் பக்கத்தில் போனார் ராஜன். என்ன கருப்பு, ஏதாவது தகவல் வந்துச்சா? இல்லை ஒன்றும் வரல. ஆனால் நீ தேவையில்லாத வேலை பார்க்குற ராஜா, பல தடவை சொல்லியும் கேட்க மாட்டேங்கிற. இப்போ ஒன்றும் இல்லை, அவங்க விஷயத்தை தலையிடாமல் வேற வேலை எப்பார். அதான் போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா? கருப்பு சொன்ன எதுக்குமே பதில் சொல்லாமல் ராஜன் தன்னோட ஆஃபீஸ் ஆவியை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தாரு. நீ போய் ஆஃபீஸில் இரு, எல்லாம் முடிஞ்சதும் அங்கே தான் வருவேன். நான் சொன்னது ஞாபகம் இருக்குதுல்ல, ஃபோன் கால். தன்னோட கையில் இருந்த சாவியை பார்த்தாரு கருப்பு. முன்னாடியே திட்டமிட்டு இருந்தபடி வெள்ளக்கரை ரோடில் ஆரம்பிக்கப்பட்டிருந்த செக் போஸ்ட்டை நோக்கி போனார் ராஜன். செக் போஸ்ட்டில் லைட் மட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. வேறு எந்த வண்டியும் ஆட்களும் அங்கே இல்லை. இன்னும் யாரும் வரலையான்னு தனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு வேகமாக செக் போஸ்ட் பக்கத்தில் போனார். அங்கே இருந்த ரூம்குள்ளே நுழைஞ்சார். அங்கே ஏற்கனவே சில பேர் கையில் ஆயுதங்களோடு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. யார் போனீங்க? அப்போ ராஜனோட பின்மண்டையில் ஒரு பலமான அடி விழுந்துச்சு. ராஜன் நலக்குழஞ்சு கீழே விழுந்தார். தன்னை அடித்தது யாருன்னு பார்த்த ராஜன் ஏமாற்றத்தோட கண்களை மூடினார். கையில் ஆயுதத்தோடு நின்ன மற்றவங்களும் அவங்கவங்க பங்குக்கு ராஜனை தாக்கினாங்க. எந்த அசைவும் இல்லாமல் ரத்த வெள்ளத்தில் கிடந்தாரு ராஜன். அடுத்த சில நிமிஷத்தில் ஒரு ராயல் என்ஃபீல்ட் அங்கே வந்து நின்றுச்சு. அதிலிருந்து ஆஜானு பாகுவான ராமலிங்கம் வந்து இறங்கினார். கழுத்தில் தங்க செயின், கைவிரல்களில் தங்க மோதிரம்னு ஆடம்பரமாக இருந்தார். ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்த ராஜனை பார்த்தாரு. பக்கத்தில் நின்றுட்டு இருந்த அந்த நபரையும் பார்த்தாரு. என்ன கருப்பு, முடிஞ்சுதா? ஆமாங்க, ஒரு வழியாக முடிச்சாச்சு. இவனோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தன் நம்ம ஆள் தான், அவனை வச்சு தான் முடித்தேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட் எதுவும் கிடைக்கலையே. அதை விட பார்த்துக்கலாம், எங்கே போயிருப்போது? உனக்கு இதுதான் முதல் சம்பவமா? நான் நேரடியாக பண்ணுறது இதுதான் முதல் தடவை. இதுக்கு முன்னாடி கூட இருந்தேன். இவனை குறைவாக இடம் போட்டுட்டான், நாங்கள் யாரும் இறங்க முடியாத அளவுக்கு செஞ்சிட்டான். சரி விடு, உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நீயும் மேலே வரணும்ல. என்ன கருப்பு? கருப்பு எதுவும் பேசாமல் பவ்யமாக சிரித்தான். யாருக்கோ ஃபோன் பண்ணாரு ராமலிங்கம். ஆ ஹலோ, இங்கே முடிஞ்சிச்சு, கிளம்பி வா. ஃபோனை கட் பண்ணிட்டு அங்கே நடக்கிறத பார்த்தாரு ராமலிங்கம். அங்கே ராஜனோட உடலை ஓரமாக இழுத்து போட்டுருந்தாங்க. டேய் இருங்கடா கருப்புசாமி, இவன் எப்படி எங்கே போட்டுட்டு போயிட்டா நாளைக்கு கேஸை முடிக்கிறது சிக்கலாயிடும். இப்போ நம்ம வண்டி வரும், தூக்கி ரோட்டில் போட்டுருங்க.
அப்போ தான் அடுத்த வரவனுக்கும் பயம் இருக்கும். அதுவும் சரிதாங்க. பாண்டி இங்கே வா, இவனை தூக்கி இந்த பக்கமாக போடு. கருப்பு சொன்னபடி ராஜனோட உடலை ரோட்ல ஒரு பக்கமாக போட்டாங்க. கருப்பு ரூபாய் எடுத்து பாண்டி கிட்ட கொடுத்தான். இந்தா இவங்களை கொடுத்து அனுப்பு, நீ ஒரு நாலஞ்சு நாளைக்கு நம்ம ஐயாவோட தோட்டத்துக்கு போயிரு. ரூபாயை வாங்கிட்டு ரோடோரமாக போய் நின்னா பாண்டி. ராமலிங்கமும் கருப்புசாமியும் செக் போஸ்ட் ரூமில் போய் நின்னாங்க. எல்லாரும் ரோடை பார்த்த மாதிரியே நின்னாங்க. அந்த பயங்கரமான இருட்டில் கண்ணை கூசுகிற வெளிச்சத்தோட ஒரு லாரி அவங்கள கடந்து போச்சு. இரண்டாயிரத்தி பதினாறு மே மாதம் அதிகாலை நேரம். எதிரில் வரவங்க கூட தெரியாத அளவுக்கு இடியும் மின்னலுமா பலத்த மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. கொற்ற அந்த மலையிலையும் எப்படியாவது நேரத்துக்கு போயிடணும்னு வேகமாக நடந்து போயிட்டு இருந்தான் குமார். அப்போ கண்ணு கெட்டின தூரத்தில் ஒரு மண்டபம் தெரிஞ்சுது. உடனே உற்சாகமான குமார் இன்னும் வேகமாக நடக்க ஆரம்பித்தான். அப்போ அவனோட தலையில் இடி விழுந்த மாதிரி ஒரு உணர்வு. கண்கள் இரண்டு மங்களாக தெரிய ஆரம்பிச்சுது. தலையில் கை வச்சபடி கீழே விழுந்தான் குமார். ஒரு இரும்பு கம்பியால் அவனோட முகத்தில் இடியை விட பலமான ஒரு அடி விழுந்துச்சு. சுயநினைவை இழந்தான் குமார். குமாரோட தோளில் இருந்த பையை எடுத்துக்கிட்டா பாண்டி. அவன் கையில் இருந்த ரத்தம் படிஞ்ச கம்பியை பக்கத்தில் இருந்தவங்கிட்ட கொடுத்துட்டான். இந்த அப்படி உயிர் இருக்கான்னு பாரு, இருந்தால் சீக்கிரம் முடிச்சு விடு. இவனை போடுறதுக்கு அஞ்சு பேர். குமாரிடம் இருந்து எடுத்த பையை எடுத்துக்கிட்டு ஒரு மரத்தடையில் போய் உட்கார்ந்தா பாண்டி. அவன்கிட்ட இருந்த மது பாட்டிலை திறந்து ரெண்டு முடக்க குடித்தான். அப்போ பாண்டி பக்கத்தில் ஒருத்தன் ஃபோனோட ஓடி வந்தான். அண்ணே ஐயா லைன்ல இருக்காரு. மடிச்சு கட்டி இருந்த வேட்டிய இறக்கி விட்டு பயபக்தியோட போனை வாங்கி காதுல வச்சான் பாண்டி. ஐயா இப்பதான் முடிச்சோம். சரிங்கய்யா உடனே எடுத்து அனுப்புறேன். போனை கட் பண்ணிட்டு ரத்த வெள்ளத்துல கிடந்த குமார் பக்கத்துல போய் அவனை போட்டோ எடுத்தான் பாண்டி. வா இந்த போட்டோ ஐயாவோட வாட்ஸ்அப்பா. அது என்னது வாட்ஸ்அப் தானே? அது வாட்ஸ்அப்னே. அதுக்குதான் இந்த ரெண்டு ஃபோட்டோவை அனுப்பு. மற்றவெல்லாம் வாங்கடா, இவனை இங்கேயே குழி தோண்டி போதீங்க, விடிய போகுது. இப்படி சொல்லிட்டு ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுட்டு மறுபடியும் மரத்தடியில் போய் உட்கார்ந்தான் பாண்டி. அருணாச்சலத்தோட ஃபோனில் மெசேஜ் வரும் சத்தம் கேட்டுச்சு. வேகமாக வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தாரு அருணாச்சலம். கிங்ஸ் ஆஃப் அவர் லேண்ட் அப்படிங்கிற ஒரு குரூப்பில் இருந்து ரெண்டு ஃபோட்டோ வந்திருந்தது. அதை பார்த்து பெருமூச்சு விட்டாரு அருணாச்சலம். எதையா யோசிச்சபடி சோஃபால சாஞ்சு சிகரெட்டை பத்த வச்சாரு. அதை பார்த்த மீனாட்சி அந்த சிகரெட்டை பிடுங்கி வெளியில வீசினாங்க. காலையிலே சிகரெட்டா? நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. வாழ போறது நம்ம பொண்ணுதான். உங்க சாதிக்காரங்க வந்து வாழ வைக்க போறதில்ல. சீக்கிரம் கிளம்புங்க. சில வினாடிகள் யோசிச்சபடி இருந்த அருணாச்சலம் வீட்டுல இருந்து கிளம்பினாரு. மீனாட்சியும் அருணாச்சலமும் புல்லட்ல மண்டபத்துக்கு கிளம்பினாங்க. சில நிமிடம் எதுவும் பேசாம போயிட்டு இருந்தாங்க. பிறகு மீனாட்சி பேச ஆரம்பிச்சாங்க. என்னங்க, அந்த பையன் நல்ல பையன் தானா? நம்ம குமாரோட ஃப்ரெண்டா? கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியா வாரியா. கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் கல்யாண மண்டபத்துக்கு போய் சேர்ந்தாங்க. வினோத்தோட குடும்பத்தினர் அவங்களை வரவேற்று உட்கார வச்சாங்க. வினோத்தும் தன்னோட மகள் கோகிலாவும் மேடையில மணமக்களா நிக்கிறத வேற வழி இல்லாம சகிச்சுக்கிட்டு இருந்தாரு அருணாச்சலம். அப்ப அங்கேயும் இங்கேயும் பரபரப்பா அலைஞ்சுகிட்டு இருந்த அண்ணாச்சி அருணாச்சலத்தையும் மீனாட்சியையும் பார்த்தாரு. வாங்க தலைவரே, எப்போ வந்தீங்க? அண்ணாச்சி கேட்டதுக்கு பதில் எதுவுமே சொல்லாம முகத்தை திருப்பிக்கிட்டாரு அருணாச்சலம். அம்மா மீனாட்சி, நீயாவது போய் மேடல் நில்லுமா? உன் பொண்ணு கல்யாணம் தானே? அந்த நேரத்துல அண்ணாச்சியோட போன் அடிச்சது. வாசு காலிங்னு வந்துச்சு. போனை பார்த்துக்கிட்டே மண்டபத்தோட வாசலுக்கு போனாரு அண்ணாச்சி. அங்க ஒரு டூ வீலர்ல உட்கார்ந்திருந்தபடி காதுல போனை வச்சுக்கிட்டு இருந்தான் வாசு. ஏ வாசு, என்ன உள்ள வராம போன் பண்ணிட்டு இருக்க? அண்ணாச்சிய பார்த்த வாசு போனை பார்த்தான். தலையில அடிச்சுக்கிட்டு போனை கட் பண்ணிட்டான். மாமா, குமாருக்கு பதிலா உங்களுக்கு போன் அடிச்சுட்டு இருக்கேன். சரி குமார் வந்துட்டானா? ஏன்ட்ட கேக்குற? நீதான் அவனை டவுனுக்கு அனுப்பினது உங்க அம்மா சொன்னா? ஆமா ஆமா, நான் தான் அனுப்புனேன். இன்னும் வரலையா? எதுக்கு அவனை டவுனுக்கு அனுப்புன? அதெல்லாம் ஒன்னும் இல்ல மாமா, உள்ள வாங்க அவன் வருவான். அண்ணாச்சியும் வாசுவும் மண்டபத்துக்குள்ள போனாங்க. மண்டபத்துல மேல தாளங்களோட சத்தம் அதிகமா இருந்துச்சு. முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருந்துச்சு. மேடையில தன்னோட மகளோட போய் நின்னுக்கிட்டா மீனாட்சி.
அந்த மண்டபத்துல இருந்த கூட்டத்துக்குள்ள கோகிலாவோட கண்களும் வினோத்தோட கண்களும் குமார தேடுச்சு. மேடையில ஒரு ஓரமா நின்றுட்டு இருந்த பார்வதி வாசு வர்றத பார்த்தா. டே வாசு, இந்த குமார் பையில எங்க ஆளைய காணோம். நேத்து நைட்டும் வீட்டுக்கு வரல, இப்ப இங்கேயும் ஆளை காணோம். என்னதான் பண்றான்? ஏமா வருவாமா, ஃப்ரெண்டோட எங்கேயாவது போயிருப்பான். பார்வதிக்கு இந்த மாதிரி ஒரு சமாதானத்தை சொன்னாலும் வாசுவோட மனசுல பல சிந்தனைகள் ஓடிட்டு இருந்துச்சு. மேடையில ஒரு ஓரமா நின்னு ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில இருந்தான். கெட்டி மேளம் கொட்டியது. வினோத் கோகிலா கழுத்துல தாலி கட்டினான். மழை முழுசா நின்னு இருந்துச்சு. முதல் பந்தி நிரம்பி வழிஞ்சுகிட்டு இருந்துச்சு. அடுத்த பந்திக்கும் ஆட்கள் தயாரா நின்னுகிட்டு இருந்தாங்க. கல்யாண மேடையில மத்த சடங்குகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு வழியா அருணாச்சலத்தையும் மேடையில ஏத்தி ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அருணாச்சலத்தோட போன்ல மெசேஜ் சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. பாண்டி யார்கிட்டயோ தயங்கி தயங்கி போன் பேசிக்கிட்டு இருந்தான். அது இல்லங்கய்யா, பெரியவர் புதைக்க வேணா, வழக்கமா பண்ற மாதிரி பண்ணிடலாம்னு சொன்னாரு. என்னத்தையாவது பண்ணி தொலைக்கடா, சீக்கிரம் முடிங்க. காலை மணி 7:30 ஆயிடுச்சு. வழக்கமா 7 மணிக்கு வர வேண்டிய பஸ் இன்னும் வரல. ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால வழக்கமான போக்குவரத்து எதுவும் இல்ல. கீழே விழுந்து கிடந்த குமாரோட காதர்களை வண்டுகளோட ரீங்கார சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. உடல் முழுவதும் சகதி. மெல்ல கண்ணை திறந்து பார்த்தான் குமார். தலை முழுசும் பாரமா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க நடக்கிறத பார்த்தான். மங்கலான வெள்ளை நிறத்துல ஒரு உருவம் அங்க நின்றுட்டு இருந்த ஒருத்தனோட கன்னத்துல பலார்னு அரைஞ்சிட்டு ஏதோ கோபமா பேசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த உருவத்தை சுத்தி 4-5 பேரு பயத்தோட நின்னுகிட்டு இருந்தாங்க. குமாரோட காதுகள்ல பல குரல்கள் கேட்க ஆரம்பிச்சுது. தம்பி, தம்பி, நீ இன்ஜினியரிங் படிக்கும்போது அப்பா உனக்கு லேப்டாப் வாங்கி தரேன். இப்ப எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பு. பாருடா, பாருடா, உங்க அப்பா எப்படி கிடக்குறாருன்னு பாரு. இதெல்லாம் உன்னோட தப்புதான், தப்புதான். என் மேல பழி போட்டுறாத, பழி போட்டுறாத. அவரை வேணும் நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு நீ இங்கே இரு, நீ இங்கே இரு. தம்பி, தம்பி, இது பெரிய நெட்வொர்க், கொஞ்சம் கவனமா இருக்கு, கொஞ்சம் கவனமா இருக்கு. இப்படி பல குரல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே குமாரோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிஞ்சது. தலபாரம் அதிகமாச்சு. அவனோட கண்கள் மறுபடியும் மூடியது.